வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க எஸ்கியூஎல் சாப்டரை பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வீடியோஸில் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க டேட்டாபேஸ் சாப்டரை பார்த்துருக்கோம். ஸோ அதில் இருக்க சிலபஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த எஸ்கியூஎல் சாப்டர் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஏதாச்சும் விடுபட்ட டிபிஎம்எஸில் ஏதாச்சும் விட்டு போன கவர் பண்ணுவோம். ஸோ டைரெக்டாக இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஒரு சில அப்ரிவேஷன்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ அது வந்து உங்களோட டிபிஎம்எஸ் நோட்புக்கில் வந்து லாஸ்ட் பேஜில் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, எஸ்கியூஎல். எஸ்கியூஎல் ஓட அப்ரிவேஷன் எக்ஸ்பென்ஷன் என்னென்னா, ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ். ஸோ டிடிஎல் இதை நம்ம பார்த்துருக்கோம், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டிஎம்எல் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகே, டிசிஎல் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இதெல்லாம் என்னென்னு நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம். இப்போதைக்கு இதோட எக்ஸ்பான்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எல் ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிக்யூஎல் டேட்டா குவெரி லாங்குவேஜ். ஸோ அடுத்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். ஆர்டிபிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இன்னும் குட்டி குட்டியாக ஒரு மூணு அப்ரிவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் சம் வாட் ரிலேட்டட் டு டேட்டாபேஸ், பட் இன் ஜென்ரல் இது வந்து உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, வேம்ப்னா விண்டோஸ் அப்பாச்சி மைஎஸ்கியூஎல் அண்ட் பிஹெச்பி, இது டுகெதராக சேர்த்து வேம்ப் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் இதை வந்து லேம்ப் சர்வர்னு சொல்லுவாங்க. எப்போனா அந்த விண்டோஸ்க்கு பதிலாக லினக்ஸ் யூஸ் பண்ணி அப்பாச்சி மைஎஸ்கியூஎல் பிஹெச்பி எல்லாம் சேர்த்து வச்சு சர்வர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை லேம்ப் சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து ஆன்சி. ஆன்சி வந்து அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். இது வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. C++ ஆகட்டும், எஸ்கியூஎல் ஆகட்டும், நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, ஒரிஜினலி எஸ்கியூஎல் வந்து எப்படி எப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா சீக்வல்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எஸ்கியூஎல்னு சொல்ல ஆரம்பித்தாங்க லேட்டர் இன் த 1980s. ஓகே, ஸோ இப்போ அதுக்குரிய வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, எஸ்கியூஎல் ஜென்ரலாக வந்து எந்த ஒரு எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து இந்த அஞ்சு கேட்டகரிஸில் ஃபிட் ஆகும். அஞ்சு கேட்டகரிஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடிஎல் டிஎம்எல் டிசிஎல் டிசிஎல் அண்ட் டிக்யூஎல். ஓகே, ஸோ டிடிஎல் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். க்ரியேட் ஆல்டர் ட்ராப் வந்து டிடிஎல்னு சொல்லியிருக்கோம். ட்ரங்கேட்ங்கிறது நமக்கு புதுசு. ஸோ அது பற்றின டீட்டெயில்டு வீடியோ இனிமேல் பார்ப்போம். ஸோ டிஎம்எல் டிஎம்எல் பார்த்துருக்கோம். ஸோ இன்சர்ட் டெலீட் அப்டேட் இதெல்லாம் டிஎம்எல்ல வரும். டிசிஎல் டிசிஎல் இது வந்து புதுசு. கிராண்ட் ரிவோக், அதாவது கிராண்ட்னால் என்னென்னா ஒரு யூசருக்கு இந்த ப்ரிவிலேஜ் வேணும் இந்த ப்ரிவிலேஜ் வேணாம் அப்படின்னு கிராண்ட் பண்ணுறதுக்கும் இல்லை இவருக்கு வேணான்னு சொல்லிவிட்டு ரிவோக் அதாவது ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலை. நம்ம எந்தெந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கலையோ அதை வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸாம்பிளோட வந்து நம்ம வந்து சப்சீக்வெண்ட் வீடியோஸில் பார்ப்போம். இப்போதைக்கு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ டிசிஎல் டிசிஎல் வந்து கமிட் ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட். ஸோ கமிட் ரோல் பேக் அண்ட் சேவ் பாயிண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ டேட்டாபேஸில் நடக்கிற டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து இன்சர்ட் ஆகட்டும் டெலீட் ஆகட்டும் அப்டேட் ஆகட்டும் அதை வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து கமிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அனலகஸாக நீங்கள் வந்து என்ன யோசிச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து அப்பப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃப் அடித்து முடிச்சுட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கமிட்டும். இதில் குட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ப்ரீவியஸாக சேவ் பண்ண லொக்கேஷனுக்கு போய்க்கலாம். ஸோ அதுதான் வந்து ரோல் பேக். சேவ் பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து குறித்து வச்சுக்கலாம். இந்த இந்த பாயிண்டில் வந்து டேட்டாபேஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோ அந்த டேபிளில். ஓகேங்களா? ஓகே, ஸோ டிக்யூஎல் இதில் வந்து ஒன்லி செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வரும். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து டிபிஎம்எஸ் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து செலக்ட்டும் வந்து டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தோம். அது வந்து ஸ்லைட்லி இன்கரெக்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து டிக்யூஎல், இந்த 12th ஸ்டாண்டர்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் செலக்ட் வந்து இட் இஸ் அ டிக்யூஎல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒரு ஆர்டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ்க்குரிய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி
பார்த்துருக்கோம், இருந்தாலும் திருப்பி ஒரு ரீகால் பண்ணிக்குவோம். ஸோ ஆர்டிபிஎம்எஸ்க்கு வந்து ஆரக்கிள், மைஎஸ்கியூஎல், போஸ்ட் கிரேஸ், எஸ்கியூஎல், எஸ்கியூஎல் லைட் அண்ட் மரியா டிபிஸ் அண்ட் தென் டிபிஎம்எஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ் ப்ரோ அண்ட் டிபேஸ் ஓகே. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிபிஎம்எஸ்ல நிறைய நேம்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை கன்சாலிடேட்டடாக ஒரு ஸ்லைட் போடணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இது. ஸோ எட்கர் எஃப் காட்ங்கிறவர் தான் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஹி வாஸ் த ஒன் ஹூ ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல். ஸோ அவங்க அதனால வந்து அவர் ஃபாதர் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டேட்டா நார்மலைசேஷன் கண்டுபிடிச்சவரும் இவர் தான். ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ரா கண்டுபிடிச்சதும் இவர் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு 1 மார்க் எடுக்கலாம். ஸோ ஹூ வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் டு கிரியேட் ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படின்னு கேட்டுட்டு நாலு சயின்டிஸ்ட் பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன்சர்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ் டேட் அண்ட் ஹக் டார்வின். ஸோ தே ப்ரொமோட்டட் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ் பண்ணது காட் தான், காடுங்கிற சயின்டிஸ்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து வந்தவங்க தான் இந்த கிறிஸும் ஹக்கும். ஸோ தே ப்ரொமோட்டட் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகே, அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ங்கிறவர் தான் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பழையபடி டிஸ்கஷனுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ வந்து அந்த புக்கில் இருக்க ஃப்ளோ படி பார்ப்போம். ஸோ இப்போது எந்த மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து பாதி சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ஸில் 14 வீடியோஸில் கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் நம்ம கேப் விட்டு வச்சோமோ அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸ்ட்ரக்சர்ட் குவெரி லாங்குவேஜ் அதாவது எஸ்கியூஎல் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்சஸ் அண்ட் மேனிப்புலேட் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ எஸ்கியூஎலோட இன்னொரு பேர் வந்து சீக்யூஎல். ஓகே, இது பார்த்துட்டோம். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்சிங்கிறவங்க தான் வந்து எஸ்கியூஎலுக்கு ஸ்டாண்டர்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகே, இது ஏன் இந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிபிஎம்எஸ் வந்து க்ரோ ஆகும்போது என்னாச்சுன்னா நிறைய சின்ன சின்ன டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மைஎஸ்கியூஎல், ஆரக்கிள், மைக்ரோசாஃப்ட் பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நடுநிலையான எந்த ஒரு ஸ்டாண்டர்டுமே இல்லாதனால எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் வந்து ஒரு இது கொண்டு வராங்க. ஸோ அது கொண்டு வந்த பிறகு தான் வந்து என்ன ஆகுதுன்னா எல்லா எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த செட் ஆஃப் இது ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ அது கொண்டு வரனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸ்லேருந்து இன்னொரு டேட்டாபேஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆகும்போது வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து எந்த சேஞ்சுமே பண்ண தேவை இருக்காது எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் எஸ்கியூஎல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆர்டிபிஎம்எஸ் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதில் இன்னொரு அக்ரோனம் வருது சிஆர்யூடி அப்படின்னு சொல்லிட்டு, கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட். ஸோ இங்கே ரீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீட் இஸ் நத்திங் பட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆர்டிபிஎம்எஸில் டேபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ டேபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ காலமை வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, ரோவை வந்து ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க, இதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ காலம் வந்து இட்ஸ் அ வெர்டிக்கல் என்டிட்டி, ரோ வந்து இட்ஸ் அ ஹரிசாண்டல் என்டிட்டி. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த ஹைலைட் பண்ணதோடு இருக்கும். ஸோ அதனால் ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாட்டை நான் வந்து ஸ்லைட்டாக ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து நம்ம பார்க்கல. எம்படட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா எம்படட் ஃபார்ம் ஆஃப் எஸ்கியூஎல் இஸ் யூஸ்ட் இன் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேருந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து டேட்டாபேஸில் அப்டேட் பண்ணணும் வந்து இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க, எம்படட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து லைக் C++ல இருந்து கூட டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதில் இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம், நம்ம வந்து MySQL ஒன்று பார்த்தோம். ஸோ MySQL இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதை தான் இங்கே சொல்கிறாங்க மறுபடியும். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது, அது வந்து இன்ஃபோமிக்ஸ். ஸோ இதை நான் விட்டுட்டேன்.
ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்கியூஎல் சர்வர் யாருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து மைக்ரோசாஃப்டுது, இது ஆரக்கிள் வந்து ஆரக்கிள் கார்பரேஷனோடது. மையோஸ்கியல் வந்து ஓப்பன் சோர்ஸாக இருந்துச்சு, இப்போ வந்து ஆரக்கிள் வந்து அதை வந்து வாங்கிட்டாங்க. ஸோ ஓகே, இன்ஃபோமிக்ஸ் யாருதுன்னு தெரியல. போஸ்ட்கிரேஸ் அகெயின் வந்து இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ். ஓகே, இங்கே இருக்க சின்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து மையோஸ்கியூஎல் ரிலேட்டடாக இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம யூஸ் டேட்டாபேஸ் வந்து இது வரைக்கும் பயன்படுத்தலை. ஸோ க்ரியேட் டேட்டாபேஸ், நம்ம வந்து க்ரியேட் டேபிள் தான் பண்ணியிருக்கோம், க்ரியேட் டேட்டாபேஸ் எதுவும் பண்ணல. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஆரக்கிளில் வந்து ஸ்கீமான்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. நான் கூட சொல்லிகிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து ஹெச்ஆர் எம்ப்ளாயீஸில் ஹெச்ஆர் டாட் எம்ப்ளாயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த ஹெச்ஆருங்கிறது என்னதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஹெச்ஆருங்கிறது தான் ஆக்சுவலாக ஸ்கீமா. அதை வந்து மையஸ்கியூஎல் டேர்மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து டேபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் டேட்டா பேஸ் கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல்னு சொல்கிறாங்க. அதாவது எஸ்கியூஎல் கமாண்ட்ஸை வந்து இந்த அஞ்சு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. டிஎம்எல், டிடிஎல், டிசிஎல், டிசிஎல் அண்ட் டிக்யூஎல். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ மித்த மூணு டிக்யூஎல்லையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். டிக்யூஎல் இஸ் நத்திங் பட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா. ஸோ இது ரெண்டும் நம்ம பார்க்கல. இது ரெண்டும் யாருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டேட்டாபேஸ் மேனேஜர்ஸ் கிட்ட தான் நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டிடிஎல், டிடிஎல் இஸ் டிஃபைன்ஸ் டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். இதை நம்ம பார்த்துட்டோம் எக்ஸாம்பிள்ஸ்லேயும். ஸோ ஓகே ஓகே, க்ரியேட் ஆல்டர் ட்ராப் ட்ரங்கேட். ட்ரங்கேட் இஸ் சிமிலர் டு ட்ரங்கேட் வந்து சிமிலர் டு டெலிட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் தான். பட் இட் ஆல்சோ ரிலீஸஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தோஸ் ரெக்கார்ட்ஸ், வேர் எஸ் டெலிட் டஸ் நாட் டூ ஸோ. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்ப்போம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிஎம்எல்ல வந்து இன்சர்ட்டிங், டெலிட்டிங் அண்ட் அப்டேட்டிங் வந்து பண்ணுறோம். ஸோ ஓகே, இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிட்ரீவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் நான் வந்து லைக் ஸ்லைட்லி கன்ஃபியூஸ்ட். பட் இன் ஜென்ரல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்சர்ட், டெலிட் அண்ட் அப்டேட் தான் இதுக்குள்ளே இருக்குது. ஓகே, டிசிஎல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராண்ட் அண்ட் ரிவோக். கிராண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு யூசருக்கு வந்து அந்த பர்மிஷன் கிராண்ட் பண்ணுறது, இது வந்து கொடுத்த பர்மிஷனை ரிவோக் பண்ணுறது. ஓகே, ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் டிசிஎல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா கமிட் ரோல் பேக். கமிட் வந்து இட்ஸ் சேவ்ஸ் எனி ட்ரான்சாக்ஷன், ரோல் பேக் ரீஸ்டோர்ஸ் த லாஸ்ட் கமிட்டட் ஸ்டேட். ஓகே ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கமிட்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது, ரோல் பேக்னா ப்ரீவியஸாக எந்த கமிட் இருக்கோ அந்த கமிட்டுக்கு ரோல் பேக் ஆகும். திருப்பி ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸாக எந்த கமிட்டுக்கோ அந்த கமிட்டுக்கு ரோல் பேக் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சேவ் பாயிண்ட் ஒரு இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரோல் பேக் டு தட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரோல் பேக் ஆகலாம். வேறு ஜஸ்ட் ரோல் பேக் மட்டும் கொடுத்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் கமிட்டுக்கு தான் போகும். ஓகே, டிக்யூஎல் வந்து இட் டிஸ்பிளேஸ் த ரெக்கார்ட்ஸ், செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டேட்டா டைப்ஸ் வந்து மூணு டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணோம். என்னென்னு பார்த்துட்டோம்னா, நம்பர் யூஸ் பண்ணோம், நியூமரிக் இன்டீஜர், நம்பர் ஆர் இன்டீஜர் யூஸ் பண்ணோம். அப்புறம் கேர் யூஸ் வேர் கேர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணோம், டேட் யூஸ் பண்ணோம். இவங்க டேட் பற்றி எதுவும் சொல்லலை, டேட்டை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் டேட்டா பேசஸ். ஸோ ஓகே, கேர் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேர் ஆஃப் டென்னு கொடுத்துட்டு இப்போ ஒரு நேம் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த நேம் வந்து ஃபஸ்ட் த்ரீ லெட்டர்ஸ் தான் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, அந்த மிச்சம் செவன் ஸ்பேஸ்ட் வந்து அன்யூஸ்டாக இருக்கும். ஆனால் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து வேறு எதுவும் நம்ம வந்து வைக்க முடியாது. வேற வேர் கேர் கொடுத்துட்டு த்ரீ லெட்டர் நேமை வச்சு, வேர் கேர் டென் கொடுத்துட்டு த்ரீ லெட்டர் நேமை வச்சு சேவ் பண்ணிங்கன்னா, அது வந்து மிச்சம் இருக்க செவன் ஸ்பேஸை வந்து லைக் டீஅலோகேட் பண்ணிடும். ஸோ வேறு ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இது இந்த இடத்துல ரொம்ப டீட்டெயில்டாக வேணாம். ஸோ இதுதான் வந்து டேட்டா டைப்ஸ். ஓகே, அடுத்து பார்த்துட்டோம்னா டிடிஎல் கமாண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. க்ரியேட் டேபிள் இது நம்ம பார்த்தது தான். ஸோ அடுத்து பார்த்துட்டோம்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, இந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்துருக்கோம், யூனிக் ப்ரைமரி கன்ஸ்ட்ரெயின் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் நம்ம பார்க்கல. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் என்னென்னா, இப்போ ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோன்னா பை டிஃபால்ட் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின். ஸோ செக் கன்ஸ்ட்ரெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து, இப்போ ஒரு ஏஜ் என்டர் பண்ணுறோம், ஏஜ் வந்து ஒருத்தவங்களுக்கு எப்படியும் வந்து
ஜீரோ டு சம் ஹண்ட்ரட்குள்ளே தான் இருக்க முடியும். ஸோ யாராச்சும் ஒருத்தர் வந்து ஏஜை வந்து எனக்கு வந்து 1000 என்டர் பண்ணால், ஸோ தட் இஸ் அ வைலேஷன். ஸோ அதெல்லாம் வந்து டேட்டா பேஸ்லேயும் செக் பண்ணலாம். ஸோ அதுக்காக செக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா எது எந்த மாதிரி கேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணுறீங்க, இன்சர்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து கரண்ட்டாக வந்து எனக்கு வேல்யூ தெரியல அப்படின்னா வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணலாம். ஓகே, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின், டேபிள் கன்ஸ்ட்ரெயின் பார்த்துட்டோம். இன்சர்ட் நம்ம நல்லா டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம். ஸோ ஓகே, இன்சர்ட் வந்து நம்ம வேல்யூஸ் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ்ன்னு கொடுத்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து எல்லா காலம் நேம்ஸும் கொடுக்குற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. இங்கே வந்து இப்போ நம்ம குறிப்பிட்ட காலம்ஸை தான் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த காலம் நேம்ஸை ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேல்யூஸ் கொடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ், ஐ மீன் இது வந்து அட்வான்டேஜ் இல்லை, இது வந்து ஒரு வேரியண்ட் ஆஃப் இன்சர்ட். இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சர்ட் ஃபீல்ட்ஸ், இது தான் சொன்னேன் இல்லையா, என்னென்னா இன்சர்ட்டில் வந்து எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் விட்டுட்டு இன்சர்ட் பண்ணுறோமோ அதுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, டிஃபால்ட் வேல்யூஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருந்தோம்னா டிஃபால்ட் வேல்யூ செட் ஆகும், அப்படி இல்லாட்டி நல் வேல்யூ செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஓகேங்களா, டெலீட் ஏதாச்சும் யூனிக் ஐடியை வச்சு நம்ம டெலீட் பண்ணலாம், இதுவும் நம்ம பார்த்தது தான். டெலீட் ஸ்டார் ஃபார்ம், இதுவும் நம்ம பார்த்தது தான். அப்டேட், அப்டேட் வந்து இது வந்து சிங்கிள் காலம் அப்டேட், ஒரு ஏஜுங்கிற ஒரு காலத்தை அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் ரெண்டு மூணு காலத்தையும் அட் அ டைமில் அப்டேட் பண்ணலான்னு. ஸோ இதை அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்டர் கமெண்ட், நம்ம புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணோம் இங்கே, அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மாடிஃபைங்கிற ஆப்ஷன் வச்சு. ஸோ காலத்தை ரீநேம் பண்ணுறாங்க ஆல்டர் கமெண்ட்டை வச்சு, அதே மாதிரி ஒரு காலத்தை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கும் ட்ராப் காலம்னு தான் பேர் இருக்குது. ஸோ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் கொடுத்துட்டு ட்ராப் காலம், காலம் நேம் கொடுத்திங்கன்னா டேபிளோட காலம் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுதான் நான் சொன்ன ட்ரங்கேட். ட்ரங்கேட் என்ன பண்ணுன்னா, இந்த டேபிளில் இருக்க எல்லா ரோஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டேபிள் ரோஸ் ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ இதுதான் டெலிட் ஸ்டாருக்கும் ட்ரங்கேட்டுக்கும் இருக்க வித்தியாசம். ட்ராப் டேபிள், ட்ராப் டேபிள் வந்து டோட்டலாக வந்து எல்லா ரோஸையும் ரிமூவ் பண்ணி டேபிளையும் தூக்கிடும். வேறஸ் டெலிட் கமெண்ட் வந்து ரோஸை மட்டும்தான் டெலிட் பண்ணும், டேபிள் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் டெலிட், ட்ராப், ட்ரங்கேட்குரிய வித்தியாசம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா டெலிட் கமெண்ட் டெலிட்ஸ் ஓன்லி த ரோஸ் ஆஃப் த டேபிள்னு சொல்லியிருக்காங்க. இஃப் நோ கண்டிஷன் இஸ் ஸ்பெசிஃபைட் டெலிட்ஸ், இட் டெலிட்ஸ் ஆல் த ரோஸ் ஸ்பெசிஃபைட் பட் இட் டஸ் நாட் ஃப்ரீ த ஸ்பேஸ். ஓகேங்களா, இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரங்கேட், ட்ரங்கேட் வந்து டெலிட்ஸ் ஆல் த ரோஸ் அண்ட் இட் ஃப்ரீஸ் த ஸ்பேஸ், த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் டேபிள் ரிமைன்ஸ். ஸோ டேபிள் இருக்கும், ரோஸ் டெலிட் ஆகும், ஸ்பேஸ் ஃப்ரீ ஆயிரும். வேறஸ் ட்ராப் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேபிளையும் தூக்கிடும், ரோஸையும் தூக்கிடும். ஸோ இட் ரிமூவ்ஸ் ஆல் த ரோஸ் அண்ட் த டேபிள் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ ரிமூவ். ஓகேங்களா, ஓகே. செலக்ட் நம்ம பார்த்துட்டோம், செலக்டோட வேரியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. செலக்டில் டிஸ்டிங்க்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் எடுக்கிறது இதை நம்ம பார்த்தோம். ஈக்குவல் டு, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் டு, லெஸ் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, இது இந்த இது லாஸ்ட் சிம்பிள் நம்ம பார்த்தோம். நாட் ஈக்குவல் டு இது ஒரு குவெரியில் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஓகே, பிட்வீன் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணல, பிட்வீன் நாட் பிட்வீன்ற கீவேர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் செலக்டிங் ஆல் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஹூஸ் ஏஜ் இஸ் பிட்வீன் எயிட் அண்ட் நைன்டீன், எயிட் அண்ட் நைன்டீன் இன்க்ளூடட். ஸோ இன் கீவேர்ட் நம்ம பார்த்துட்டோம். நல் வேல்யூஸ், நல் வேல்யூஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கல, பட் ஆர்டர் பை கிளாஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓகே, வேர் கிளாஸ் பார்த்துட்டோம், குரூப் பை கிளாஸ் டீட்டெயிலை பார்த்துட்டோம், ஹேவிங் கிளாஸும் டீட்டெயிலை பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து டிசிஎல் கமெண்ட். டிசிஎல் கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கமிட், கமிட் இஸ் லைக் சேவிங் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ப்ரீவியஸாக பண்ண இன்சர்ட் அப்டேட் கமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நடந்திருக்கோ அதை வந்து டோட்டலாக சேவ் பண்ணி வைக்கும். ஸோ அதுதான் கமிட். ரோல் பேக் என்ன பண்ணுன்னா, இட் கோஸ் டு த லாஸ்ட் கமிட்டட் ஸ்டேட். ஓகேங்களா, ரோல் பேக் வெறுமனை ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் கமிட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஒருவேளை நம்ம ஆல்ரெடி சேவ் பாயிண்ட் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த நேம் கொடுக்கலாம், ரோல் பேக் டூன்னு கொடுத்துட்டு சேவ் பாயிண்ட் நேம் கொடுத்தோம்னா அங்கே போயிடும். ஓகேங்களா, ஸோ
சேவ் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பாயிண்ட் நேம் நம்ம கொடுத்தோம்னா, ஸோ இட் இஸ் லைக் மார்க்கிங் த சேவ் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், எஸ்கியூஎல் லாங்குவேஜோட டெஃபினேஷனில் எஸ்கியூஎல் இஸ் அ லாங்குவேஜ் தட் ஹெல்ப்ஸ் டு க்ரியேட் அண்ட் ஆப்ரேட் ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MySQL இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஆக்சுவலாக இங்கே ரிலேஷனல் டேட்டா பேஸ்னு வரணும். ஓகே, டிஎம்எல் கிரியேஷன் டெலிஷன் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் ஆல்டரிங் டேபிள்ஸ் ஆல்சோ டிஎம்எல்ல டிடிஎல்ல வரும். ஸோ இன்சர்ட் அப்டேட் டெலிட் இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிஎல் டிசிஎல் வந்து கிராண்ட் ரிவோக், ஸோ ஆத்தரைசேஷன் கொடுக்கறது கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. டிசிஎல் வந்து மேனேஜ் ட்ரான்சாக்ஷன்ஸ், ட்ரான்சாக்ஷன்ஸ்னா ட்ரான்சாக்ஷன் இஸ் அ வேர்ட் தட் இஸ் யூஸ்டு ஃபார் இன் ஜென்ரல் டு ரெஃபர் இன்சர்ட் டெலீட் அண்ட் அப்டேட். ஓகே, டிக்யூஎல் இஸ் டு ஜெனரேட் குவரிஸ். ஓகேங்களா? ஓகே, க்ரியேட்டேபிள், ஓ மை காட், மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப ரொம்ப பெருசாகிடுச்சு. ஓகே, ஹோப் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். பாய்.